உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கிறவன் சர்வ வல்லவரின் இடலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் இடலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் கீழடிக்கலம் புகவேதம் சிறகுகளால் மூடுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கின்றது கர்த்தர் நமது அடைக்கலமாக இருக்கின்றார். அவர் நமது கோட்டையும் மரணமாக இருக்கின்றார். அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகமாக இருக்கின்றது. அவர் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கின்றார். இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், வேதனைகள், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்பிக்கையாக கொண்ட மனிதன் அவன் அசைக்கப்படுவது கிடையாது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் அவைகள் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்கின்றது. தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். மேலும் சொல்கின்றது உங்களுடைய தலையில் உள்ள மயிர் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது, ஆகையால் நீங்கள் பயப்படாதிருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சின்ன குருவி கூட, ஒரு காசுக்கு இரண்டு என்று விற்கப்படுகின்ற குருவி கூட அவருடைய சித்தம் இல்லாமல் தரையில விழாது. ஆகையால் நீங்கள் பயப்படாமல் இருங்கள். ஹல்லேலூயா. தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகா